நாளின் செய்யும் இனிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடலே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்தி டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 14 முதல் ஜூன் 20 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை நாம் சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது காண்போம். ரிஷபத்தில் சூரியன், புதன், ராகு, மிதுனத்தில் சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார்கள். கேது பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார். சனி மகரத்திலும் குரு கும்பத்திலும் இருக்கிறார்கள். இப்போ கிரக மாறுதல்கள் என்பது ஆணி 1ஆம் தேதி, அதாவது 15/6/2021 சூரியன் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். கடகத்தில் இருக்கும் சந்திர பகவான் துலாம் வரை சென்று வார இறுதியில் பலனை தர இருக்கிறார். இது கிரகங்களுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் எங்களுடைய செல் நம்பருக்கே டிஸ்பிளே ஆக்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கூட அதான். நீங்கள் விரும்பினால் தொலைதூரத்தில் இருக்கும் அன்பர்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினாலோ அல்லது திருமண பொருத்தம் பார்க்க விரும்பினாலோ வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைனிலேயே நாங்கள் பதில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் மிக குறைந்த அமௌண்ட்டு தான் வாங்கிட்டுருக்கோம். நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேஷ ராசிக்கு வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 14 முதல் 20 வரை மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாருங்க. இது ஒரு பின்னடி. அதையும் தாண்டி சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி அதிபதி நீச்சம் அடைஞ்சி சனி பார்வையில் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. எதுலேயும் ஒரு வெற்றி கிடைப்பது என்பது அரிது. அதே நேரத்தில் ராசி அதிபதியை சனி பகவான் பார்க்குறாருன்னு சொன்னாலே நீச்சம் அடைஞ்சிட்டார், பவர்லெஸ். அதையும் தாண்டி சனி பார்க்குறாருன்னா உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அதாவது ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், தேவையில்லாத ஒன்று. ஆனால் எதையும் சாதிக்க முடியுமானா அதுதான் கஷ்டம். ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் இடத்துல சூரியன் ஒரு நாள் தான் இருக்கிறார், புதன் ராகு இருக்கிறாருங்க. ரெண்டில் ராகு இருக்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருப்பது சரியா அப்படின்னா குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒரு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போய் அவங்கள அனுசரித்து கொண்டு வரணும். பணவரவு இருக்கும், ஓரளவுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், போதிய பணவரவு இருக்கும், அதில் ஒன்றும் குறை கிடையாதுங்க. ரெண்டாம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறார். பணவரவு இருக்க போய்தான் நீங்கள் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உண்டுங்க. இந்த வாரம் பெண்கள் வந்து சந்தோஷமாக கடைகண்ணிக்கு போய் ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள், ஆபரணங்களையும் வாங்குவீர்கள். அதாவது தங்க நகை, பொன்னகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வாங்கி அதாவது மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ கொடுத்து மகிழ்வீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன், இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க.
சுக்கரனை குரு பார்க்குறார், இந்த வாரம் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக வேலைக்கு, ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லக்கூடிய இல்லத்தரசிகளும் சரி வேலைக்கு செல்லும் பெண்களும் சரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் சூரியனை குரு பார்க்கிறார். சூரியன் அஞ்சு குடையவன் மூணில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம், சிறப்பானது ஒரு காலகட்டம், இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு, தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அது வேலை விஷயமாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் அந்த தகவல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆதாயத்தை தரும். நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்து சனி பார்க்கறதால அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அதாவது திழுது பண்ணி எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, கிட்ட டோர் போயிடுச்சு, பிளம்பிங் ஒர்க்கு மாத்திரேன், இப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு செலவு கொண்டாந்து விட்டுருங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அஞ்சாம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு வாரம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷம்தாங்க. அடுத்தது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஏழுக்குடைய சுக்கரனையும் குரு பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு வாழ்க்கை துணை இந்த வாரம், வாழ்க்கை துணை அல்லது மனைவி இந்த வாரம் உங்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. ஒன்பதுக்குடையவன் பதினொன்றில் இருக்கலாம், எந்த குறையும் கிடையாது. அப்போது பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படின்னு நம்ம. தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டுக்கு நீங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே போய் இன்னும் வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷம் அடைவீங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள். தர்ம பணிகளில் காரியம் மனசு ஈடுபடும். அதே நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதால வேலைக்கு செல்லும் அன்பர்கள், அரசு தனியார் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. சின்சியராக டெடிகேஷனாக இருந்தால் தான் முடியும். எட்டவர் டியூட்டிக்கு பத்தவர் வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். மற்றபடி உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாவது ராசிங்க. உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு. அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. சுக்கரன் வீட்டில் புதன் வீட்டில் சுக்கரன் இருக்கிறதால உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் உங்களுக்கு அதாவது சுக்கரன் கலைக்கு அதிபதியாக இருப்பதால் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பெருசாக வாங்கி சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. எந்த ஒரு குறையும் இல்லைங்க. கௌரவ புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். ஏன்னா தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்குறார். அதை விட வேறு என்னங்க சிறப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு? நல்ல காசு பணம் பார்ப்பீங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்கள் தேக ஆரோக்கியம் அதாவது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும்னு எதிர்பார்ப்பீங்க. காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது. நாளுக்குடைய சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது வண்டி வாகனங்கள் இதுவரைக்கும் ஓரங்கட்டி வச்சுருப்பீங்க. ஏன்னா கால சூழ்நிலை அப்படி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வண்டி வாகனங்கள், அதாவது ஆட்டோ ரிக்ஷா, காரு, வேனு, டெம்போ டிராவலர், லாரி இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய அன்பர்கள்
அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் சவாரி கிடச்சி வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயமாக காசு குணம் பார்ப்பீங்க. படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை வீடு கட்டுறது இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் இறங்குவீங்க, அது உங்களுக்கு உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஆமோதித்து சுபத்தன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். அஞ்சி குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நல்ல பணியாளர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள். இப்போ ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தில் கேது இருக்கிறார். விருச்சிகத்தின் அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சதோடு மட்டுமல்ல சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. திருப்திகரமான ஒரு வாரம். அதே நேரத்தில் நண்பர்கள் கூட உங்கள் பேச்சை காதில் வாங்க மாட்டாங்க. அவங்க எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையிலும் பகவை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று வக்ர நிலையிலே இருக்கிறார். நீங்கள் அதாவது ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் நல்ல முயற்சி பண்ணி வேலை நல்ல வேலை வாங்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு வார பலன் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தந்து விடாது குரு பகவான். வேலையில் நீங்கள் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்களாக தான் தோண்டித்தனமாக இது பண்ணுறேன் அது பண்ணுன்னு எடுத்து போட்டு வேலையை பார்த்துட்டு வந்தால் தான் டிஸ்பியூட் வரும். தக்க சக ஊழியர்கள் மேலதிகாரி அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி அது அவங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பனிரெண்டாம் வீட்டு அதிபதி நீச்சப்பட்டு சனி பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். ஆட்சி வரக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு அயன சயன போகும் திருப்திகரமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. தூக்கம் வராது. வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம், குலதெய்வத்தை நீங்கள் தினமும் சரிவர வழிபட்டு வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணணும். இஷ்ட தெய்வத்தையும் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நலமாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன். மிதுன ராசியை பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறது மாபெரும் சிறப்பு. ராசியில் சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு கிரகத்தையும் குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறார். புதன் வீட்டில் சுக்கிரன் இருக்கார், சுக்கிரன் வீட்டில் புதன் இருக்கார். அப்போது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போது ராசியை குரு பார்த்ததாலும் ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் வருவதாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. உடம்புல ஒரு தேஜஸ் மினுமினுப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் ஓரளவுக்கு வரவு செலவுக்கு தகுந்தாற் போல் நிச்சயமாக இந்த வாரம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க, செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள். வருமானத்தில் ஈக்குவலாக செலவு வருதுன்னு சொல்லும்பொழுது நீங்கள் செலவினை குறைத்து கொண்டால் கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அதே நேரத்தில் ரெண்டாம் வீட்டை தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், அப்போ வந்து பற்றாக்குறை கண்டிப்பாக. வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறதால உங்களுக்கு வாக்குஸ்தானம் தனஸ்தானம் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். அதே நேரத்தில் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த வாரம். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷனாக செயல்பட மாட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க கூடாது, ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், உங்கள் வாக்குக்கும் சொல்லுக்கும் மதிப்பு இருக்காது. மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார், இது மாபெரும் சிறப்பு. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்த்தாலே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் சக்ஸஸ் ஆகும். இது வரைக்கும் நீங்கள் பழைய நினைப்புகள், பழைய முயற்சிகள், ஏதாவது நீண்ட நாள் முயற்சி ஏதாவது இருக்கும், அந்த முயற்சி இந்த வாரம் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியனும் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்கள் நீண்ட நாள் கனவு நிஜமாகக்கூடிய ஒரு நிலை, நீங்கள் எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகர்கள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாம் சிறப்பாக பணிபுரிந்து ஓரளவுக்கு சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். நாலாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் புத பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அப்போது படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, ஓரளவுக்கு வண்டி வாகனங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நிச்சயமாக லாபம் கிடைக்கும், வண்டி சவாரிகள் ஓடும், அதனால் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. அடுத்தது நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை, அதாவது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார். அஞ்சாம் இடம் துலாம், துலாத்தை குரு பார்க்குறார். துலாத்தினுடைய அதிபதி சுக்கிரன் மிதுனத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. அதே நேரத்தில் புத்திர புத்திரிகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை, அவங்க நல்லா படித்து நல்ல மேன்மையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். குலதெய்வத்துடைய அனுகிரகம், ரிஷிகள், முனிகள், குருமாரனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது ஆறாம் இடத்தில் கேது பகவான், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கோர்ட்டில் எதாவது கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார், பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ஒன்பது குடையவன், அதாவது ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். அவங்க ஒன்று வேலை பார்க்குற இடத்துல பண வருவாய் வரணும், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி, அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து ஏதாவது சொத்து பத்தோ நகரட்ட லிக்விட் கேஷோ வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வாரம் அவக்கலமான ஒரு வாரம். நண்பர்கள் கூட உதவி புரிவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகை ஆகாது. உங்களுக்கு ஆறாம் இடம், அதாவது எட்டாம் இடத்தை நம்ம சொல்லிட்டோம், வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. ஒன்பதாம் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி ஒன்பதில் குரு. ஸோ உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், மாலைய வழிபாடுகள் செய்வீர்கள், மற்றபடி நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள் மற்றும்
காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஓரளவுக்கு உங்களுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். மற்றபடி உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 11 இடத்து அதிபதி உங்களுக்கு கடகத்தில் நீச்சமடைஞ்சு சனி பார்வையில் இருக்கிறதால எண்ணிய செயல் ஈடேறுவது கடினம். அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள், சக்கரத்தாழ்வார், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். கடகராசி பார்ப்போம். கடகராசி காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசி, புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கி. இப்போ இந்த ராசியில் இந்த கடகராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய 5-க்கும் 10-க்கும் உடைய செவ்வாய் பகவான் ராசியில் நீச்சமாகி இருக்கிறார். நீச்ச பங்கம் அடையவில்லை, பவர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதையும் தாண்டி சனி பகவான் வேற பார்க்குறார். அப்போது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகாதிபன் நீச்சம் பெற்றது, சனி பார்வையை பெற்றது, இதனால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் வேலையில் ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்காது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய வலு குறைகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ டெய்லி இந்த வாரம் முழுவதும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சீங்கன்னு சொன்னால் தான் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா 5 நீச்சமாயிட்டார். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணி தான் ஆகணும். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு 2 வீட்டை குரு பார்க்குறார். 2 12 இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் சூரிய பகவான். இது மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். இப்போ அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், போகணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக முடியும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 3வது என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம், அது வந்து 12 இடத்துல உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், மீடியா துறை போன்ற பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்களும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து ஓரளவுக்கு சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான காலகட்டம். இந்த கடகராசிக்கு 4வது என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 4 12 உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது ராசியை குரு பார்க்கிறார், அதாவது 4 வீட்டை குரு பார்க்கிறார் அப்படின்னும்போது வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் வாங்கி புதுசாக வாங்கி மகிழ்வீர்கள். ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதனால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு சிலர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது போன்ற வேலைகளில் இறங்குவீர்கள். படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 5வது கேது இருக்கிறார். 5 நீச்சமாயிட்டார். அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சாதான் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கண்காணித்து வளர்க்கணும். அவங்க ஏதாவது சரியான ஒரு பாதையில் போகாமல் அவங்க ட்ராக் மாறி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவங்களை கண்காணித்து வர வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்காணிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது. அடுத்தது உங்களுக்கு 7வது சனி பகவான் இருக்கிறார். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பகைநிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8வது குரு பகவான் இருக்கிறார். வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு நிலை. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும்.
ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ பாக்கிய குறைவுகள் ஏற்படுகிறது. அஞ்சாம் இடமும் சரியில்லை, ஒன்பதாம் வீட்டையும் சனி பார்க்கிறார். ஒன்பதாம் வீட்டுக்குடையவனும் எட்டில் போய் மறைஞ்சிட்டார். அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் வலு குறைகிறது, பாக்கிய ஸ்தானாதிபதியனுடைய வலுவும் இல்லை. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நீங்கள் நிச்சயமாக ஆன்மீகம் ஒன்றினால்தான் நீங்கள் எதுவும் ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கடவுளை கும்பிடுங்கள்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் இது மாதிரி காலகட்டங்களில் போகாதீங்க, கொஞ்சம் அங்கே போய் எதா பிரச்சனைகள் வரலாம். பத்தாம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்று சனி பார்வையில் இருக்கிறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. ரொம்ப அதாவது டெடிகேஷன் இருக்கணும். இருந்தால் தான் ஓரளவுக்கு அவங்க மேலதிகாரி சக ஊழியனுடைய சொல்ல கேட்டு வேலை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி நீங்களாக தன்னிச்சையாக செயல்பட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது இப்போ டிஸ்பியூட் வர வாய்ப்புகள் இருக்கிறது, வேலையில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய் சனி பார்க்கறதால அசையா சொத்துக்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். சொத்துக்கள்னால் வீடு, கடை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எதாவது வச்சுருப்பீங்க, அதில் இது போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, அப்புறம் கதை வந்து பெயிண்டிங் பண்ணணும், ஃப்ளோர் போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு செலவை இழுத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷம். அதுவும் இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் பிஸ்னஸ், உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிறவங்க ரொம்ப பிரமாதமாக நல்ல சந்தோஷமாக லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. பன்னிரெண்டாம் இடம் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது, குரு பார்வையில் இருக்கிறது. அதனால் வேலை வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி பார்க்க இருக்கிறோம். சிம்மராசி காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி. இந்த ராசி அதிபதி சூரிய பகவான் மிதுனத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார், ராசி அதிபதியே பதினோராம் இடத்தில் ராசி அதிபதி இருக்கிறார். இப்போது குரு பார்க்குறார், ராசி அதிபதி நல்ல இடத்துல இருந்தால் நல்லது. இப்போ பதினோராம் இடம் என்பது இன்னிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வருதல். அப்போது கண்டிப்பாக வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, பண வரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்கு, கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்கு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பார்த்திங்கன்னு சொன்னால் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்க எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. நாலாம் இடத்தில் கேது இருக்கிறது. நாலு கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று சனி பார்வையில் இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. அதே நேரத்தில் அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய, நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் படிக்கும் மாணவ மாணவர்கள் ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார், ஏழில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாரம், மேன்மையடையக்கூடிய ஒரு வாரம், அவங்க கல்வியில் நல்ல சிறப்படையக்கூடிய ஒரு நிலை, கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நிலை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால நட்பு வட்டாரம்
வேலை பார்க்குற இடம் இது மாதிரி பொது இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். அசிங்கம் அவமானம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு 9 இடத்த அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12 நீச்சம் அடைஞ்சு சனி பார்வையில் இருக்கிறார். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. இது மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போக வேணாம். அதனால் ஏதா பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது 10 இடம் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார். மாபெரும் சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் ஆட்சி நிலையில் இருக்கு. 10 10 ஆட்சி இருக்கார், ராகு பகவான் இருக்கிறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகள் மற்றும் கலை இலக்கியம், ஏன்னா சுக்கரன் கலைக்கு அதிபதி இல்லையா, கலை இலக்கியம் சினிமா நாடகம் போன்ற அமைப்புகளில் பணியாற்றும் அன்பர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், அதே நேரத்தில் உள்நாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் செய்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு லாபமான ஒரு வாரமாக இது அமைகிறது. 12 வீட்டை குரு பார்க்கிறார். 12 அதாவது 11 வீட்டை குரு பார்க்கிறார். 11 சுக்கரன் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார், ராசி அதிபதியும் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். பெண்களால் செலவினங்கள், சுப செலவுகள், அவங்க என்ன ஆடை ஆபரணம் சேர்க்கை இது மாதிரி வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு 12 வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு டென்ஷனாக இருப்பீங்க, இந்த வாரம் தூக்கம் இருக்காது, வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணித்தாங்க ஆகணும். அசையா சொத்துக்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு வாரமாக இது அமைகிறது. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். ராசி அதிபதி ராசியை குரு பார்ப்பது, 11 வீட்டை குரு பார்ப்பது, இப்போ பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வேலை விஷயங்கள் மேன்மையடையும், தொழில் விஷயங்கள் மேன்மையடையக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொன்னான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் இப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். கன்னி ராசி பார்க்க இருக்கிறோம். கன்னி ராசி கால புருஷ தத்துவப்படி 6 ராசி. உத்தரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி புத பகவான் 9 இடத்துல இருக்கிறது மாபெரும் சிறப்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு 9 இடத்துல இருந்தாலும் ஓகே, 10 பரிவர்த்தனை யோகத்தில் வரார், குரு பார்வையில் இருக்கிறார், அதுவும் ஓகே தான். அதனால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். எடுத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதனை பெரிய படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. அதே நேரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நிலை. பாக்கிய ஸ்தானம் வலுப்பெறுகிறதால உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் சௌகரியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். 2 வீட்டை குரு பார்க்கிற, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். 3 இடம் அற்புதமான ஒரு இடம். இந்த 3 இடம் முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானாதிபதி நீச்ச விட்டுட்டார், அதனால் கேது வேற அமைந்துட்டார். அப்போ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் காலதாமதம் ஆகி பிறகு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 4 இடத்த அதிபதி 6 இருக்கிற, தாயாருடைய
தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாயாருடைய சொந்தங்கள் உங்களுக்கு பகைமை பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வீட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறேன், ரிப்பேர் பண்ணுறேன்னு எதாவது இறங்கிடாதீங்க. எலக்ட்ரிக் ஒயர் மாத்திரை, பிளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு செலவுகள் மானவரையாக கொண்டாந்து விட்டுரும். உங்கள் சுகஸ்தானமும் எகரக்கூடிய ஒரு நிலை. ஐந்தாம் இடத்தில் சனி ஆட்சி நிலையில் இருப்பது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெற்றது சிறப்பு அல்ல. அப்போது உங்கள் குலதெய்வம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு குறைகிறது. அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகம், நீங்கள் இந்த வாரம் முழுவதும் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாட்டினால் உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது, தலைப்பாயால் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் வந்து ட்ராக் மாறி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் அவங்களை கண்காணித்து வளருங்கள். இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்தது ஆறில் குரு ஊரில் பகை. ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஏழாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவர் வக்ரம் பெற்று தான் இருக்கிறார், பார்க்குறார். அதனுடைய பலம் கம்மி தான். இருந்த போதிலும் கருத்து வேறுபாடு வருங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. நண்பர்கள் கூட உங்கள் பேச்சை சரியாக வாங்க மாட்டாங்க. நீங்கள் பேசி முடிப்பதற்குள் அவர்கள் பகைநிலை பாராட்டுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. புத பகவான் ராசி அதிபதியே உங்களுக்கு அங்கதான் இருக்கிறார். வெளிநாடு வெளியூர் பயணம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக சந்தோஷமாக வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது. நீங்களும் முயற்சி செய்தால், வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால், நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கிய நிறைவு பெறுகிற ஒரு வாரமாக இது அமைகிறது. பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். இரண்டாம் வீட்டு அதிபதி அங்கே இருக்கிறார், சுக்கிரன். சுக்கிரனை குரு பார்த்து பத்தாம் வீட்டையும் குரு பார்க்கிறாருன்னு சொன்னால், கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை எதுவாக இருக்கட்டும், நாடகம், சினிமா எல்லாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய லெவலில் வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், இவங்க எல்லாருக்கும் தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அதனால் அவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு. பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்க்குறார். இதனால் என்ன ஒரு நிலைன்னா, அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் கடுமையாக வேலை பார்க்கணும். 8 hour டியூட்டினா 10 hour வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய பேச்சை கேட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வாரம் ரியல் எஸ்டேட் பண்ணுற அன்பர்கள், அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு சரியில்லாத ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 12ஆம் வீட்டை குரு பார்க்கறது. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம். சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். துலா ராசி பார்க்க இருக்கிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. இந்த ராசி அதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ராசியை குரு பார்க்குறார், அது அதை விட சிறப்பு. இந்த வாரம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம், ஒரு பொன்னான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ராசியை குரு பார்த்தாலே உங்களுக்கு
தன்னம்பிக்கை, செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ராசி அதிபதி வேற உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். 11 இடத்து அதிபதியும் அங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது பாக்கிய நிறைவுகள் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. 11 இடத்து அதிபதி அங்கே உட்காந்துருக்கார் சூரியன். அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தால் அத்தனை லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம், தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அவரால் ஏதோ ஒரு பெரிய அனுகூலம், லாபம் நிச்சயமாக உங்களுக்கு வர இருக்கிறது என்று சொல்லலாம். சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக இருப்பதால் சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை வாய்ப்பு கிடச்சி அவங்க நல்லா ஷைன் பண்ணி சம்பாதிக்கும் சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 11 வீட்டை குரு பார்க்குறார். ஓரளவுக்கு ரொம்ப வரவு செலவு மீறி இருக்க சொச்சம் இருக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா 11 வீட்டை குரு பார்த்தால் லாபம் மிகுதின்னு சொல்லக்கூடிய இடம், நல்ல சம்பாத்தியம், பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போது இருந்த போதிலும் உங்களுக்கு 2 வீட்டில் கேது பகவான் இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இடத்து அதிபதி உங்களுக்கு 5 இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம் போய் உங்களுக்கு சந்தோஷ ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அடுத்தது 4 இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், வக்ர நிலையில் இருக்கிறார். ஓரளவுக்கு வண்டி வாகனங்கள் சவாரி கிடைச்சி ஓரளவுக்கு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 இடத்தில் குரு, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அன்பர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6 இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு கடல் சுமை விழிபிதுங்க வைத்துவிடும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். 7 இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சப்பட்டு சனி பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையலாம். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லை என்றால் அவ பெயர் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அடுத்தது 9 இடம், வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் மிகுதி இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது 10 இடம் உங்களுக்கு சரியில்லாத இடமா இருக்குது. 10 வீட்டில் செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாரம். ஏன்னா மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆளால் பிரச்சனை வரலாம், இல்லை மற்றவர்களால் பிரச்சனை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த அசையா சொத்துக்களால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் விரயங்கள், விரய செலவுகள் ஏற்படும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் பணிபுரியவங்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். வெறுமனே வந்து வேலை பார்த்துட்டு சும்மா எதுவும் காசு பணம் இல்லாமல் திரும்பக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது.
பொழப்பு கடன் அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் வேலை பார்க்குறவங்களுக்கு பொழப்பு கடன் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் பதினோராம் வீட்டை குரு பார்ப்பது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் கொஞ்சம் லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. எண்ணிய செயல் ஈடேறுதல், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வாராகியம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். விருச்சிகராசியை பார்க்க இருக்கிறோம். விருச்சிகராசி காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசிங்க. விசாகம் அனுஷம் கேட்டி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். நீச்சம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் சனி பார்வையில் இருக்கிறார். அப்போ ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த வாரம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு. அதனால் எதை எடுத்தாலும் அது வந்து முழுமையாக வந்து ஒரு சக்ஸஸ் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே வந்து ஓரளவுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. ராசி அதிபதி நல்லா இல்லை சரியில்லைன்னு சொன்னாலே எதுவுமே சரி இருக்காது. இருந்த போதிலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ரெண்டாம் இடத்த அதிபதி நாளில் இருக்கிறார். போதிய பண வருவாய் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. நாலாம் இடம் குரு இருக்கிறார். இது வரைக்கும் வண்டி வாகனங்கள் சவாரி இல்லாமல் வீட்டில் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ஆட்டோ ரிக்ஷா மற்றும் கார், லாரி, மெட்டடர் வேன், டெம்போ டிராவலர் இதெல்லாம் வீட்டில் ஓரமாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு சவாரிகள் கிடச்சி கொஞ்சம் காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நாலாம் இடத்துல குரு இருக்கிறார். படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. அஞ்சாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுங்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தாலொழிய உங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனையாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது இந்த வாரம். அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி நீச்சப்பட்டு போனார் இருக்கட்டும். ஏழாம் இடம், ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் அமர்ந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். ஆக்சுவலாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க, ஆட்சி நிலையில் வருவாங்க, இருக்கிறாங்க. இருந்த போதிலும் நம்ம ஒரு எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு இந்த வாரம் ஒரு சிறப்புன்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஓரளவுக்கு ஒரு அனுசரணை, ஒரு சந்தோஷம், பரஸ்பர ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறார். இதனால் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். சூரியன் ஒரு நாள் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு நாள் மிதுனத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பத்து குடையவன் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவங்க மறுபடியும் முயற்சி பண்ணவங்க, பண்ணால் வேலைவாய்ப்பு இழந்தவங்க இருப்பாங்க, அப்புறம் புதுசாக வேலைவாய்ப்பு தேடி அலையிறவங்க இருப்பாங்க. இவங்க வந்து கண்டிப்பாக முயற்சி செய்தால் அரசு உத்தியோகம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தனியார் துறையிலும் முயற்சி செய்யலாம். இவங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்த்து இப்போ மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்கனவே இரு வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இருக்கிறது. ஏற்கனவே பணியில் இருக்கும் அன்பர்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும்
பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் பணிப்பு ஆற்றுபவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இப்பொழுது பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை, ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் இது ரெண்டும் ரொம்ப, தொழில் பண்ணுறவங்களுக்கோ இல்லை உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கோ அவங்களுக்கு ஒரு மேன்மையானதொரு வாரமாக இது கண்டிப்பாக அமைகிறதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் வந்து உங்களுக்கு அவர் 7 இருக்கிறார், 8 ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லைங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டு அதிபதியும் குரு பார்க்குறார், கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். தனுசு ராசியை பார்க்க இருக்கிறோம். வார ராசி பலன் June 14 to 20 வரை. இப்போ தனுசு ராசி அப்படின் போது ராசி அதிபதி 3ஆம் இடத்துல போயிட்டு இருக்கார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம், ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ராசி அதிபதி 3ஆம் இடம் அமர்ந்தாலும் அவர் பார்க்கும் பார்வையால் சுபிட்சத்தை பெறக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசிக்கு இருக்கிறது. 2ஆம் இடம் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சுமாரான ஒரு நிலை தான். ஏன்னா ஆட்சி பெறுவது நல்ல நிலை, ஆனால் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது என்பது சுமாரான நிலை. ஓரளவுக்கு பண வருவாய் தேவைக்கு ஏற்ப வறுமை ஒழிய கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வர்றது வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றால் சர்ப்ளஸாக வந்து குவியும், ஆனால் வக்ரம் பெறுவதால் ஓரளவுக்கு தேவைக்கு ஏற்ப பண வருவாய் வரக்கூடும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருப்பீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் முக்கால் சுபம் என்று சொன்னோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இன்றி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலை, அதாவது தோழமையாக அவரால் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, அதாவது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 4ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி தான் பார்க்குறார். இருந்த போதிலும் பார்வை பலம் சனிக்கு கொஞ்சம் வீசனியமாக தான் இருக்கும். அதனால் தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படலாம், அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை, அதனால் லாபம் இல்லாமல் செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு குடையவன் நீச்சப்பட்டு போயிட்டார். அதுவும் சனி பார்வையில் இருக்கிறார், நீச்ச பங்கம் அடையலை, பவர்லெஸ். அப்போது அஞ்சு குடையவன் மிக மோசமான நிலையில் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தான வலு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். இந்த வாரம் முழுவதும் அட்லீஸ்ட் குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியலனாலும் வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வணங்கினால்தான் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும், இல்லை அதை காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அல்லது பிள்ளைகள் வந்து நீங்கள் கண்காணித்து வளர்க்க வேண்டும், அவர்கள் ஏதாவது தவறான ஒரு பாதையை செல்லக்கூடும், அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட
செயல்படுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அதில் ஏதாவது பங்காளி சண்டை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, சொத்து பிரச்சனைன்னு வரக்கூடும். கொஞ்சம் நீங்கள் அதை சரிபார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய ஆசீர்வாதமும் பெற்று செல்லுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகும். ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ஆறில் ராகு, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார். ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக செயல்படுவார்கள். பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த வாரம் ரொம்ப குதூகலமான ஒரு வாரம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கலைத்துறையில் ஈடுபடும் நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான, அதாவது கலைத்துறைன்னா எல்லாமே சினிமா நாடகம் கலை சம்பந்தப்பட்டது நிறைய இருக்குங்களே, அது எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்க்கறதால அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. அப்போது பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் வலு குறைந்தாலும் பாக்கியஸ்தானத்தின் வலு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஒன்று போனாலும் ஒன்று உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கு. மற்றபடி தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். நிச்சயமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வாரம். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பத்தாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஏழாம் இடத்துக்கு வந்து ஆட்சி நிலை வருவதால் இந்த பத்திரிகை துறை, எழுத்து துறை, எழுத்தாளர்கள், மீடியா துறை, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, இராணுவத்துறை, இவங்களும் சரி ஓரளவுக்கு சிறப்பாக வேலை பார்த்து சந்தோஷமாக மேலதிகாரியோ சக ஊழியர்களுடைய பாராட்டுதலையும் பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது. சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். தனுசு ராசிக்கு 14-15 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மற்றபடி எந்த குறையும் இல்லை. வாழ்க வளமுடன். மகர ராசி பார்க்க இருக்கிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசிங்க. உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த மகர ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். நல்லது செய்யுமா, கெடுதலை பண்ணுமா? முதல் பாயிண்ட், இந்த ராசி அதிபதி ஆட்சி நிலையில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட வக்ர நிலையில் இருப்பது சிறப்பல்ல. அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அப்படின்ற ஒரு கணக்குங்க. அப்போ ராசி அதிபதி வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஓரளவுக்கு தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது போதிய பண வருவாய் கண்டிப்பாக கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. ஆனாலும் மூணாம் வீட்டை சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்கறதால, அதாவது மீனத்தை பார்க்கறதால, எடுத்த காரியங்கள் காலதாமதம் ஆகி பிறகு சரியாகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதரவு இருக்காதுங்க, பகைநிலை பாராட்டுவார். அடுத்து நாலாம் இடம் வந்து மேஷம். மேஷத்தினுடைய அதிபதி கடகத்தில் நீச்சம் அடைஞ்சி சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது இந்த நாலாம் இடம் கொஞ்சம் பவர் கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. அப்போது தாயுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். படிக்கும் மாணவ மாணவர்கள் அதிக சிரத்தையோடு படிக்கணும். செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால் இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுற அன்பர்களுக்கும் சரி, நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்தும் ஒரு மந்த நிலையை ஏற்படுத்தும். ஒரு தொழில் விற்கிறது, அதாவது ஒரு இடம் வாங்கிறது விற்கிறது, இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் இருந்தாலும் அது காலதாமதத்தை எடுத்துக்கொள்ளும்.
சரிவர இயங்காது அப்படி ஒரு நிலை. ஏன்னா செவ்வாய் பூமிகாரகனாக இருப்பதால். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கக்கூடிய ஒரு நிலை. அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் திடீர் திடீர் செலவு ஏற்படும். திடீர்னு வீடு கதவு போயிடுச்சு, அப்புறம் எலக்ட்ரிக் ஒயர் மாத்திரம், பிளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு இப்படி சில அமைப்புகள் செலவு ஏற்பட்டு உங்களுக்கு டென்ஷன், பிபி, சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை வரும். அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் அங்கே வந்துடுறார். இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களால் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதே நேரத்தில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு அங்கே துலா வரை சென்று பலன் தருகிறார். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள், ஓரளவுக்கு நல்லது நடக்கும். வளர்பிறை நாட்கள் என்றாலே நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏழாம் வீட்டை சனி பார்ப்பது என்பது என்ன ஒரு நிலை அப்படின்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தோன்றி பிறகு அது சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வருங்க. மற்றபடி உங்களுக்கு நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா இருக்குங்க. எட்டாம் வீட்டை குரு பார்க்கறதால வராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசா நியமிச்சு அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். இது பெரிய மகத்தான ஒரு சிறப்புங்க. பத்தாம் வீட்டை குரு பார்த்த பல பதவி பட்டங்கள் தேடி வரும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள், நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மூத்த சகோதரத்தால் கருத்து வேறுபாடு வரும், ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். 15, 16, 17 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் அந்த தேதிகளில் நீங்கள் வந்து புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள், வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து பாருங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் கும்பராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் June 14 to 20 வரைக்கும் கிரகங்கள் நல்ல பலன்களை தருமா, தீய பலன்களை தருமா, இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் நல்லது நடக்குமா இல்லை சுமாரான ஒரு பலனைத்தான் பெறுவார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் ராசியில் இருக்கிறது ஒரு மாபெரும் சிறப்புங்க. ஆக்சுவலாக ராசியில் குரு வந்தால் பிரச்சனைகள், ஜென்ம குரு பிரச்சனை பண்ணோன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்தாச்சு, அதனால் அது கிடைக்கக்கூடிய பலனையும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். குரு பார்க்குற இடம் சிறப்புங்க, கோச்சார ரீதியாகவும் சரி இருக்கிற இடமும் சிறப்பு தான். அதனால் குரு பகவானை தவிர மற்ற கிரகங்களுடைய நிலைகளையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதால போதிய பண வருவாய் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம்
போதிய பண வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்க வேண்டாம், லேவாதேவி வச்சுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதால குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்கோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு சென்று சனி பார்வையில் இருக்கிறார். இந்த கம்யூனிகேஷன் பாவம் வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், அதை வச்சு நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். இப்போ நாலாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். நாலில் ராகு இருந்து சுக்கரனுடைய வேலையை செய்வார். ஆக்சுவலாக புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால நாலில் சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலை. அப்போது ஒரு சில ராசி என்பர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வண்டி வாகனங்கள் பழசை வைத்துட்டு புதுசை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அசையும் சொத்துக்கள்னால் உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்களால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், சவாரி கிடைச்சி ஓரளவுக்கு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சுக்கிரனை குரு பார்த்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்திர புத்திரிகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரம், குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானதொரு வாரம், ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அதில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கி வேலை பார்ப்பாங்க சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் அன்பர்கள். அதே நேரத்தில் பெண்கள், குடும்ப பெண்களுக்கும் சரி இல்லை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் சரி, எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படலாம். எதிரிகள் உங்களுக்கு நாலாம் இடம் அதாவது ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதால அலுவலகத்திலேயே உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு அதனால் சில பிரச்சனைகளும் வர இருக்கிறது. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அடுத்தது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார், நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள், அனுசரணையாக இருப்பார்கள். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கிறார், மாபெரும் சிறப்புங்க, எந்த குறையும் இல்லை, பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு திருப்திகரமாக வேலை பார்ப்பாங்க. அதில் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சப்பட்டு சனி பார்வையில் இருக்கிறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகளில் பணியாற்றும் பணியாளர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதாங்க வேலை பார்க்க முடியும், நல்ல பெயர் எடுக்க, அதாவது அவப்பெயர் இல்லாமல் ஓரளவுக்கு பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த சொந்த தொழில் புரியும் அன்பர்கள், அதில் குறிப்பாக நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். நம்ம நல்ல அலைஞ்சி திரிவீங்க, ஆனால் எதுவும் ஒன்றும் ஒரு வேலைக்கு ஆகாத ஒரு சூழல் நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறதால எண்ணிய செயல் ஈடேறும், ஓரளவுக்கு எல்லாம் லாபமாக வரக்கூடிய சூழல் இருக்கிறதுங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 18, 19, 20 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் கூடிய மட்டும் அந்த தேதிகளில் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி எந்த குறையும் இல்லை. இந்த கும்பராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம். நன்றி, வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் மீன ராசியை பார்க்க இருக்கிறோம். வார ராசி பலன் அதாவது June 14 to 20 வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். வளர்பிறை நாட்கள் என்று சொன்னாலே நல்லது செய்யக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சரி, வளர்பிறையாக இருக்குங்க, இது பண்ணுவோம் அதை செய்வோம்னு ஏதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுதான் வளர்பிறை. இப்போ இந்த மீன ராசி காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இந்த மீன ராசிக்கு
இந்த கிரகங்கள் இந்த வாரம் நல்லது செய்யுமா இல்லை கெடுதல் பண்ணுமா, என்ன பலாபலங்களை தர இருக்கிறது, இந்த வாரம் நல்லது நடக்குமா இந்த ராசி அன்பர்களுக்கு, மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மீனராசி பார்த்திங்கன்னு சொன்னால் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது, குருத்துவமான ராசி. இந்த ராசி அதிபதி 12 வீட்டில் போய் மறைஞ்சிருப்பது ஒரு பின்னடைவை காட்டுகிறது. அதாவது ராசி அதிபதி மறைஞ்சி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட அதை நுகர முடியாது, அனுபவிக்க முடியாது. ஏன்னா ராசி அதிபதி தான் முக்கியம், அதுதான் செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலை, தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலை. பின்னடைவுன்னு சொன்னால் நீங்கள் எதுலேயும் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் வந்து ரீச் ஆக முடியாது, 100% வெற்றி காண முடியாது. அதாவது ரொம்ப மெனக்கட்டு ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எந்த ஒரு விஷயமாகட்டும். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மீனராசிக்கு 2 இடத்த அதிபதி செவ்வாய் போய் நீச்சப்பட்டு சனி பார்வையில் இருக்கிறார். ஓரளவுக்கு பண வருவாய் திருப்திகரமாக இருந்த போதிலும் வரவுக்கு செலவும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தாங்க இது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 11 இடத்த அதிபதி சனி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சர்ப்ளஸாக ஓரளவுக்கு போதிய பண வருவாயை கிடைச்சிதுங்க. ஆனால் இப்போ அவரே வக்ரம் பெற்று இருக்கிறதால, ஒரு கிரகம் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருப்பதால் நீச்ச பலனை தருவார் அப்படின்னா சுமாரான பலன், அதாவது வருவாய்க்கும் செலவுக்கும் சரியாக போகக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் 2 இடத்த அதிபதி சனி பார்வையில் இருக்கிறார், நீச்சப்பட்டு போனார். அவ உங்களுக்கு வந்து நீங்கள் வாக்கினை கொண்டு செயலாற்றும் நண்பர்கள், அதாவது ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தை சனி பார்க்கக்கூடாது, அவர் நீச்சப்படி அழிஞ்சிட்டார், பேசுவது சரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகாது, ரீச் ஆகாது, நல்ல பேர் எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு 3 இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார், இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 3 நான் நல்ல நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. அதுலேயும் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை, அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் அன்பர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாரம், வாய்ப்புகள் கிடைச்சி கதவுகள் திறக்கப்பட்டு அவங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் வாங்கி வேலை வாய்ப்பு தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இடம் அப்படின்னும் பொழுது ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள், புதுசாக வாங்குவீங்க, பழசை வித்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை வீடு புதுசாக கட்டுறது அப்படி ஒரு நிலை இருக்கும். வண்டி வாகனங்களால் இதுவரைக்கும் ஆதாயம் தான், சவாரிகள் இல்லாமல் வீட்டில் இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா 5 இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்கிறது, அசையா சொத்துக்களால் செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் ஏதா பிரச்சனைகள் வரலாம். அதனால் குலதெய்வத்தினுடைய வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்களுக்கு சூரியனையும் குரு பார்த்து, சூரியனுடைய வீட்டான 6 வீட்டு சிம்மத்தையும் குரு பார்ப்பது அசையாசது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு 7 இடத்த அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால வாழ்க்கை துணை பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தந்தை தந்தைவழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை, வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வேலையில், அதாவது அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் பணியாற்றும்
மற்றும் அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான ஒரு வாரம். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 12க்கு வந்துட்டார். இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் அதிகம் சிரமம் இருக்கும் ஒழிய வேலையில் மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படாது. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் அதே நிலைதான். மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகத்தான் அமைகிறது. நன்றி, வாழ்க வளமுடன்.